இருக்குதுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, மிக்சியில் அடித்து வச்ச தக்காளி மீனுக்கு அப்படியே மிளகாத்தூள் போட்டு, வெறும் தனி மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு சக்கரைப்பில் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது. நல்லா வால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. நித்தன் நித்தன் நெல்லு சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய், நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, அந்த மாதிரி. அதே போல் மீன் கூட தயிர் சேர்த்துக்காதீங்க எப்போவுமே. ஹலோ வணக்கம், நான் உங்கள் சாந்தி மகேந்திரன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வெள்ளை மீன் எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி நல்லா வச்சுருக்கோங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ணலான்ட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேணுங்க 3 தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுருக்கோங்க. இது புளி கரைச்சல். இந்த புளி கரைச்சல்லையே பார்த்தீங்கன்னா, மஹி ஃபுட்டி மசாலா குழம்பு தூளுங்க ஒரு 4 ஸ்பூன் போட்டு அந்த புளி கரைச்சலோட கலந்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, வெங்காயம் முழு பூண்டுங்க, முழு பூண்டு கருவேப்பில் எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு 1 பாதியமாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ தாளிக்க போகலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கணுங்க. மீன் குழம்புக்கு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கடுகு, 2 பொரிஞ்சோடனே வெந்தயங்க. மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் தாங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. அதனால் வெந்தயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பிலெலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே போட்டணுங்க. அதையே போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் பச்சை வாடை போக வரையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும் வெங்காயம் எவ்வளோ அழகாக வதங்கிட்டுருக்கு பார்த்திங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதையும் போட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் மீன் குழம்புக்கே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை 1 பாதியமாக இடித்தோ இல்லை மிக்சியில் 1-2 அடித்து போட்டிங்கன்னா அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, வதக்கியில் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுங்க. அதுக்காக எப்போவுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியில் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கருவேப்பில் பார்த்திங்கன்னா எல்லா அதுலேயும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கண்ணுக்கு முடி வளர்ச்சிக்கு எல்லாமே கருவேப்பில் ரொம்ப நல்லதுங்க. அது சாப்பாட்டோடு நம்ம எந்த அளவு சேர்க்குறோமோ அந்தளவு ரொம்ப நல்லதுங்க. அதனால் கருவேப்பில் நல்லா சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளிங்க, அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மிக்சியில் அடித்து வச்ச தக்காளி, 3 தக்காளி அடித்து வச்சுருக்கோம். அதையும் ஊற்றி அந்த வெங்காயத்தோடவே நல்லா பரட்டணுங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இது தாங்க நல்ல பக்குவம் பதம். நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, புளியோட மஹி ஃபுட்டி மசாலா குழம்பு தூள் அது கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையே அது கூடவே ஊற்றிடணுங்க. ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க, நல்லா கொதி வரட்டும். பச்சை வாடை போக நல்லா கொதிக்கணுங்க, அந்த மசாலோட பச்சை வாடையெல்லாம் போகணும். பார்த்திங்கன்னா குழம்பு கெட்டியாக இருக்குதுங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும், தண்ணி சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கொதி வந்து இன்னும் சுண்டுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாயிரும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை கருவேப்பில் போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பில் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க அந்த மீன் குழம்பு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உப்பில் தாங்க டேஸ்ட்டே இருக்குது. அதனால் அதிகமாகவும் போகாமல் கம்மியாகவும் இருக்காமல் கரெக்டான உப்பு அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க, பச்சை வாடை போக நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாம் தலை வால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கணுங்க. சேர்த்து லைட்டாக பெரட்டி விடுங்க, லைட்டாக மீன் முங்குற அளவு. 1 கொதி வரட்டுங்க, 1-5 நிமிஷம்தான். கொதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். மீன் குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நித்தன் நித்தன் நெல்லு சோறு
நெய்மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. அந்த மாதிரி இன்றைக்கி வச்ச குழம்பு நாளைக்கு தாங்க நல்லாயிருக்கும், அதனால் பழைய குழம்பு தாங்க டேஸ்ட்டு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மீன் பாருங்களே, வறுவல் மீனுக்கு அப்படியே மிளகாத்தூள் போட்டு, வெறும் தனி மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு பரட்டி வச்சுருக்கோங்க. வறுவலுக்கு சூப்பராக இருக்குங்க, வெறும் மிளகாத்தூள் போட்டு. அது மஹி ஃபுட்டி மசாலா மிளகாத்தூளுங்க. இது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மீன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வாணலியில் அளவாக எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ அதுக்கு மீன் போட்டு பொரிக்கலாம். மெதுவாக போடுங்க, எண்ணெய் தெரிச்சிரும், பார்த்து ஜாக்கிரதை. வாங்க, இன்றைக்கி சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளை மீன் குழம்பு, வெள்ளை மீன் வறுவலுங்க. எப்போவுமே இலையில் பார்த்திங்கன்னா உப்பு வச்சுக்கோங்க, உப்பு இருந்தால் தான் அந்த இலை சாப்பாடு சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அதே போல் மீன் கூட தயிர் சேர்த்துக்காதீங்க எப்போவுமே, அது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருங்க. சிக்கனுக்கு வந்து கீரை சேர்க்கக்கூடாதுங்க, ஏன்னா அது அலர்ஜி ஆயிரும். அதனால தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மஹி ஃபுட்டி மசாலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்.